நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணன்ற கேட்கிற கேள்வி, ஜீவாத்மா பரமாத்மா விழிப்புணர்வை பற்றி எல்லாம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும்னு சொல்கிறாங்க, அப்படி இணையிறது தான் முக்தின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம இறை நிலையோட கலப்புறது தான் வாழ்வோட முடிவு நிலைன்னு கூட சொல்லப்படுது. இந்த நான்கிற தன்மை கரைஞ்சி மெய்ப்பொருளாக மாறணும்னு கூட சொல்கிறாங்க. இந்த விழிப்பு நிலை, பிரம்ம நிலை, உணர்வு நிலை, துரியாதி நிலை, பூர்ண நிலைன்னு இந்த நிலையில் நம்ம எப்போ இருக்கிறதா முக்தின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி நம்ம எப்போவுமே அயராத விழிப்புணர்வு இருக்க முடியுங்களா? எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு சரவணன்ட்ட. சரவணன் என் பதில் சொல்லார் பாருங்கள், இப்போ ஜீவாத்மா இல்லை நான் நாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளை தான் குறிக்குது. அதே சமயத்தில் இந்த பரமாத்மா, இறைநிலை, மெய்ப்பொருள், ஆகாயம், பூரணம்னு சொல்கிறதெல்லாம் மெய்ப்பொருளை சொல்லுது. நம்ம வந்து இந்த இறைநிலையை அடைஞ்சு முழுமை பெறுறது தான் வாழ்வியோட நோக்கம்னு கூட சொல்லப்படுது. அப்படி நோக்கம் நிறைவே வரைக்கும் நம்ம பிறவி இருந்துக்கிட்டு தான் இருக்கணும்னு கூட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் இந்த மெய்ப்பொருளை அடையிறது, நம்ம பிறவை எப்படி தான் முடிச்சுக்கிறது? இதுக்கு தான் எல்லா விதமான ஆன்மீக பயிற்சி முயற்சியும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளால் ஒரு முடிவு கூட வர முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விழிப்பு நிலையில் நம்ம எப்பவும் இருக்க முடிஞ்சால் நம்ம எப்படியும் மெய்ப்பொருளை அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் தொடர்ந்து எத்தனையோ முயற்சி செஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால் இத்தனை முயன்றும் இந்த விழிப்பு நிலையில் தொடர்ந்து இருக்க முடிய மாட்டேங்குது. அதனால் நம்ம தியானத்துக்கும் பயிற்சிக்கும் அதிகமான நேரம் ஒதுக்கி தீவிரமாக ஈடுபட்டால் தான் நம்மளால் அந்த விழிப்பு நிலையை அடைய முடியும்னு நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் தீவிரமாக ஈடுபடுறோம். இந்த மாதிரி யாராச்சும் விழிப்பு நிலையை அடைஞ்சிருக்கலாங்களான்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இந்த மாதிரி அடைஞ்சிருக்காங்க. இதனால தான் நம்ம வந்து நாம் அந்த விழிப்பு நிலை அடையிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த எத்தனை பயிற்சியும் தியானமும் நம்மளால் ஒன்றும் செஞ்சு அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிறைவேற தன்மைக்கு நம்ம வந்துவிடுறோம். இந்த உடல், மனசு ரெண்டையும் கடந்து உள்ளே இருக்கிறதான் இறைநிலைனும் வெளியே எங்கும் பறந்து விழுந்திருக்கிற இறைநிலையோடு அது கலக்கிறப்ப தான் வாழ்வு முழுமையடையும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இறை நிலையோடு கலந்து விட்டால் நம்மளுக்கு எப்போதும் விழிப்பு நிலை ஏற்பட்டுடும்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்காக தான் இந்த தியானத்தோட நம்ம தீவிரமாக ஈடுபட்டு வரோம். ஆனால் உண்மையில் நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே இறைநிலை தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரே இறைநிலை தான் நம்மளுக்கு உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. இது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வேதாத்ரி மகரிஷி கூட இந்த இறைநிலை விளக்கத்தை பற்றி உதாரணத்தோடு சொல்வார். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் வந்து ஒரு கைப்பிடியோடு பச்சை பயிரை போடணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா அந்த பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கும், பயிர் உள்ளுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும். அதாவது பயிர் உள்ளுக்குள்ளார தண்ணி ஊடி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. பயிருக்கு வெளியிலையும் தண்ணி இருக்குது, பயிருக்கு உள்ளேயும் இப்போ தண்ணி இருக்குது. இந்த தண்ணீர்லேயும் பயிர் இருக்கும், பயிர்லேயும் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி தான் வந்து இறைநிலைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம தான் பயிருன்னு சொல்லி வச்சுக்குவோம். நம்ம சுற்றி எப்பவும் நீக்கமர நிறைந்திருக்கிறது தான் இந்த இறைநிலை தண்ணீர். நம்மளுக்கு உள்ளாடி இருக்கதும் அதே இறைநிலை தண்ணீர் தான் சொல்லி இதில் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்கிற இறைநிலை வந்து நம்மளுக்கு வெளியே இருக்கிற இறைநிலையோட கலக்கணுங்கிறத நம்மளோட நோக்கமாக இருந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளோட உடம்பு வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கிறது தெரியும். மேலும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள். ஒரு சல்லடை தான் நம்மளோட உடல்னு வச்சுக்குவோம், காற்று தான் இறைநிலைன்னு வச்சுக்கலாம். சல்லடைங்கிற உடல் வந்து காற்றுங்கிற இறைநிலையில் இருக்குது. சல்லடையோட ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஒரே காற்றான இறைநிலை மட்டும்தான். நாம் வந்து நம்ம மனசை உடல் அளவுக்கு எல்லை கட்டிப்படுறதுனால தான் இந்த உடம்புக்கு உள்ளார் இருக்கிற இறைநிலையை வந்து எங்கேயும் வெளியில் இருக்கிற இறைநிலையோட கலக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான தவ முயற்சியெல்லாம் மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம எப்போவுமே இறைநிலையில் தான் இருந்துகிட்ருக்கோங்கிறது நம்மளுக்கு நல்லா புரிய வரும். இதனால் நம்மளோட மனசு தேவையில்லாமல் அலபாயாமல் அமைதியும் நிறைவும் கூட அடைஞ்சிடும். இந்த அயராத விழிப்பு நிலையை முயற்சி செஞ்சு ஒன்று அடைய முடியாது. நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால் இந்த விழிப்பு நிலையை தவற விட்டுட்டு தான் இருக்குமோ தவிர அதை அடைய முடியவே முடியாது. நம்மளோட மனசு வந்து ரெண்டு தன்மையில் இயங்குது. ஒன்று நம்மளோட மனசோட கவனத்துக்கு வராத நிலை, அதாவது அன்கான்சியஸ் மைண்டு. அதுதான் அதுக்கப்புறமா நம்மளோட மனசோட கவனத்துக்கு வருது. நம்மளோட மனசோட கவனத்துக்கு வர்றது தான் நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட்னு கூட சொல்கிறோம். நம்மளோட மனசோட கவனத்துக்கு வந்தது பிறகு நம்மளாக சிந்திக்கிறதும் செயல்படுறதும் இந்த கான்சியஸ் மைண்டு தான்.
அன்கான்சியஸ் மைண்ட் வந்து அதாவது நம்மளோட கவனத்துக்கு வராத பகுதி, அது வந்து நம்மளோட கட்டுப்பாட்டிலே கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத இந்த பகுதியில் போய் நம்ம விழிப்பு நிலையை எதிர்பார்க்கறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. இப்போ உதாரணமாக நம்மளுக்கு முதல்ல வந்து ஒரு எண்ணம் அதாவது தாட் வருதுன்னு வச்சுக்கோம், இது நம்மளோட அன்கான்சியஸ் பகுதியில் நடக்குது. அப்புறம் அதுவே தன்னோட கான்சியஸ் மைண்ட்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தாட் வந்திருக்குதுங்கிறத புரிஞ்சிக்கப்படுது. அப்புறமா இந்த கான்சியஸ் நினைவு மனம் பகுதியில் நல்லா புரிஞ்சிட்டதுக்கு பிறகு அதிலேருந்து நம்ம சிந்திக்கிறதுக்கும் திங்கிங்கு அதாவது செயல்படுறதுக்கு ஆக்ஷன் மூலமாக இதுக்கெல்லாம் வந்து நம்ம பொறுப்பாயிடுறோம். இப்போ அன்கான்சியஸ் மைண்ட் பகுதியிலேருந்து கான்சியஸ் மைண்ட் பகுதிக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு விழிப்பு நிலையே கூட ஏற்பட முடியும். நம்மளுடைய பிரச்சனை எதுவும் இந்த அன்கான்சியஸ் பகுதியில் இல்லவே இல்லை, கான்சியஸ் பகுதியில் தான் நம்ம விழிப்புடனும் கவனத்தோடும் இருந்து நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியதாக இருக்குது. நம்ம எப்போல்லாம் இந்த கான்சியஸ் பகுதியில் இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளை வந்து விழிப்பு நிலையில் இருக்க முடியும். நாம விழிப்பு நிலையிலேருந்து சிந்திக்கிறதும் செயல்படுறதும் சமுதாயத்தோட தர்ம நியாயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும், இல்லைன்னா சமுதாய வளம் கூட அப்படியே குன்றி போயிடும். இப்படி மட்டும்தான் நம்மளால் இந்த கான்சியஸ் பகுதியில் விழிப்போடு இருக்க முடியும். இந்த அன்கான்சியஸ் மைண்ட் பகுதி வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதால மட்டும்தான் இந்த கான்சியஸ் மகிதியில் கூட விழிப்பு நிலை தானாக ஏற்பட்டு போயிடுது. அதனால் இந்த அன்கான்சியஸ் மைண்டு தான் அகங்கிறது அதாவது நம்மளோட கவனத்துக்கு வராத நிலைமை, இந்த கான்சியஸ் மைண்டு தான் புறங்கிறது நம்மளோட கவனத்துக்கு வந்த பிறகு நம்மளாக சிந்தித்து செயல்படுற நிலைங்கிறது. நன்றி, வணக்கம்.